தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டு குரூப் ஒன்ல கேட்ட எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் பொருளாதாரத்திலேருந்து அடிப்படையாக கேட்கப்பட்ட கேள்விகள் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ் இல்லைங்களா ஸோ நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஒரு ஒரு தனிப்பட்ட சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம பிரிக்க முடியாது இட்ஸ் அ காரலேட்டட் ஒன் ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட பாலிட்டினுடைய தாக்கம் அதில் இருக்கும் அதே நேரத்தில் ஹிஸ்ட்ரினோட தாக்கம் அப்படி அதில் இருக்கும் அப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்றத பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றத கடந்து ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் பிளே பண்ணுது அப்படின்னே சொல்லலாம் அப்போ அதில் நான் எக்கனாமிக்ஸில் என்ன படிக்கணும் அப்படின்னா புத்தகத்துலேருந்து நாம் படிக்கக்கூடிய பகுதிகள் ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ ஒரு ஃபயர் பிளானாக இருக்கட்டும் அதே நேரத்தில் வங்கிகள் பற்றி படிக்கிறதா இருக்கட்டும் ஆனால் இந்த எல்லா தலைப்புகளினுடைய தாக்கம் இப்போவும் கரண்ட்லாம் இருந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா ஸோ ஒரு நிதி ஆயோக்காக இருக்கட்டும் அவங்களுடைய நகர்வுகள் அதே நேரத்தில் வங்கியில் அடிப்படையில் நம்ம படிக்கக்கூடிய அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ எஸ்எல்ஆர் ரேஷியோ இது எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது தான் இல்லைங்களா அப்போ இதெல்லாம் என்ன நாம் பள்ளி புத்தகங்களில் தெரிஞ்சுக்கிட்டாலும் இப்போ அதனுடைய நடப்பு அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றது ஸோ பண்டமாற்று முறை பார்டர் சிஸ்டம்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் இப்போ விர்ச்சுவல் மணியில் வந்து நாம நிற்கிறோம் இல்லை சரிங்களா அப்ப இதுக்கு அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன பிட்காயின் பத்தி படிக்கிறோம் கிரிப்டோ கரன்சி இது எல்லாமே சரிங்களா அப்ப இது அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அதனுடைய இம்பாக்ட் அப்படின்றது எப்படி இருக்கு அது தான் நமக்கு எதுல கேள்விகள் இருக்க போது மெயின் சில கேள்விகள் இருக்க போது திட்டங்கள் சார்ந்து இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு அனாலிசிஸ் நம்ம கொடுத்துருக்குறாங்க ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க எந்தெந்த மாதிரி கேள்விகள் இருக்கலாம் அப்போ ஒரு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கும்போது கேள்வி என்ன தன்மையில் இருக்குது அதைத்தான் நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒரு ஓவரால் வியூ கொடுத்துருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் எத்தனை எத்தனை கேள்விகள் இருக்குது அப்படின்ட்டு அதில் நம்மளுடைய பாட்டை எக்கனாமிக்ஸில் இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஆறு கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா ஸோ அப்போ ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இதனுடைய இம்பாக்டாக தான் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லையும் இருக்கும் சயின்டிஃபிக் நாலேஜ்லையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா தாராளமாக ஸோ அப்போ எக்கனாமிக்ஸில் கேள்விகள் அப்படின்றது எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம என்னென்னலாம் படிப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி சரிங்களா ஸோ எக்கானமி எக்கானமிக்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா ஸோ கிட்டத்தட்ட பாலிட்டி மாதிரி தான் ஒரு நல்ல கூறு இருக்குது அப்படின்னா அது ஒவ்வொரு கண்ட்ரியிலருந்தும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் இந்திய பொருளாதாரமும் மற்ற நாடுகளை பார்த்து கட்டமைக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா ஸோ அப்போ அதன் அடிப்படையில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி ஸோ அது சேஞ்ச் ஆகலாம் மற்ற நாடுகளை விட்டு ஏன்னா அங்கே இருக்கிற வாழ்க்கை முறை மக்கள் அப்படின்றவங்க முற்றிலும் மாறுபடுறாங்க இல்லைங்களா ஸோ தென் ஃபயர் பிளான்ஸ் பற்றி பார்ப்போம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்லைங்களா ஸோ அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷன் அண்ட் அஸ் அஸ்வெல் அஸ் நிதி ஆயோக் இவங்களை பற்றி நாம் படிக்கிறோம் இவங்களுடைய நகர்வுகள் செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்குது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம்

இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது அதே நேரத்தில் பீப்புள் வெல்ஃபேர் பாவர்ட்டி ரூரல் டெவலப்மெண்ட் எஸ் ரூரல் டெவலப்மெண்ட்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் அஸ் வெல் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அக்ரிகல்ச்சரில் சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்றது எந்த மாதிரி உதவுது இது எல்லாத்தையுமே நாம் மூன்றாவது பகுதியில் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்போ இதுவனுடைய தாக்கம் தான் நமக்கு இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்குது இல்லைங்களா ஸோ இதிலிருந்து வரக்கூடிய இதன் அடிப்படையில் உருவாக்கப்படக்கூடிய திட்டங்கள் தான் நமக்கு இப்போவுமே உதவுது எடுத்துக்காட்டுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வருடங்கள் நாம் படிக்கிறோம் அப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியல் பாலிசியும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது அதன் மூலமாக தொழில்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது ஸோ அதான் இப்போ வரைக்கும் நாம் பின்பற்றிட்டு வர்றோம் இல்லைங்களா ஸோ அப்போ அது எல்லாத்தையும் தான் நாம் இந்த இடத்துல படிக்கிறோம்